உங்க பேரு? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா? இதுக்கு என்ன பதில் சொன்னா வேலை கிடைக்கும் சார். நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது. நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க தொகுதி எம்எல்ஏட சிபாரிசு இருக்கா? இது அரசாங்க உத்தரவா சார்? அரசியல்வாதிங்க உத்தரவு, அரசாங்க உத்தரவு விட இதுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தானா? இந்த இன்டர்வியூ மட்டுமல்ல, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூமே கண் துடைப்பு தான். பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜில் இழுத்து முடுங்க சார். மிஸ்டர் போஸ், நீங்க இந்தியாவில் பிறந்துட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் நாட்டு நடப்பதா சொன்னேன். ஏன், நானே சிபாசு தான் வேலைக்கு சேர்ந்தேன். வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏ பாருங்க. இன்னைக்காவது அசம்பிளியில பேசலாம் நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்தி வையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேரு சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலக்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, ஆனா உங்க சிபாஸ் இருந்தாதான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாஸ் இருந்தாதான் வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படி அவன் சொன்னா? ஆமா சார். யோபியே, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா? அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்ல. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் போலீஸ் உத்தியோகம், அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவூர் தான், போராட்டம், எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? இவ்வளவு ஏன்? எங்க ஏரியாவில பன்னீர்செல்வம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான். ஒருத்தனை வெளியே அனுப்புறான்னா நாலு சாசு சாத்தி உள்ளார தூக்கி போடுறான். ஒருத்தனை உள்ளார தூக்கி போடுறான்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்லு? தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான். காட்டை வித்து வீட்டை வித்து கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோரை சாப்பிட்டு ஊற சுத்துறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படாம அலையறாங்களே நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன் அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. நான் ஏன் இறக்க பண்ணோம்? நானா பொம்பளைங்களை வேலைக்கு போக சொன்னேன்? நானா பசங்களை படிக்க சொன்னேன்? அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டதோட வேலை முடிஞ்சு போச்சு. பேசாம ஆம்பளைங்களை மாடு மேய்க்க சொல்லு, பசங்களை பண்ணி மேய்க்க சொல்லு, பொம்பளைங்களை பாத்திரம் கழுவ சொல்லு. ஏன்டா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு போடா. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி ஆயிரத்தில் ஒருவனுக்கு இருந்தது, இப்போ யாருக்குமே இல்லை. என்ன பண்றது, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. அப்படி எல்லாம் திமரா பேசுறவங்கள அடிக்கிறதுல தப்பே இல்ல தம்பி. எம்எல்ஏவை நீ தானே அடிச்ச? அடிக்கிறதா? நீங்க வேற. தம்பி கொடுத்த குடுப்புல எம்எல்ஏ மூஞ்சி அப்படியே பிச்சுன்னு போடுச்சு. ஜீப்ல ஏறா. ஏண்டா மாதவா? இருறா. ஏண்டான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல? அந்த எம்எல்ஏ எவ்வளவு திமிரா பேசினா தம்பிக்கு கோபம் வராது? எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஜீப்ல ஏறு. எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே எகிரி குதிக்கிறியே. ஏழைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இப்ப ஒழுங்கா வரல, உதச்சு கூட்டி போக வேண்டியிருக்கும். எம்எல்ஏவை அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க, இப்ப ஒன்னு அடிச்சா யார் அரெஸ்ட் பண்ண வருவா? ஐஜியா எடு. பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறே இல்லையோ, நான் மதிக்கிறேன், வா போகலாம். தம்பி நீங்க எல்லாம் எங்கேயே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஆமா சார், அவன் எங்கதான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் எங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சரி,
வேற என்னயா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு? உடையார். என்ன சொன்னீங்க? மதுர உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? தெரிஞ்சதும் சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டர் போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏவை அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளிய அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏவை அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளிய அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சார் இப்படிலாம் பேசக்கூடாது சார், தயவு செய்து போங்க சார். இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லயே அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிரும் சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாகைமலி சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமே. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிச்சோம்னு சொல்றதே? நான் பார்க்கவே இல்லங்கறப்ப எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் போக பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவுல கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க, அதான் என்ன இந்த கடி கடிச்சிருச்சு. சார் எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய் தம்பி, உண்டி வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்க நான் போலாம். தம்பி என்ன டைப் ஆ போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கச்சி பாடுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி, யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா. வணக்கம். 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 எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒன்னும் தெரியாது, நிற்குமா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சுட்டான்னு ஊரே பேசுது. பெருமையா தானே பேசுது? நல்லா பேசட்டுமே. அதுக்காக சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா. இவ எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு, அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இப்ப இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோவம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். ஆனா உன் போக்குதான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை 1000 பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன், கேவலம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா, ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா, உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரிய 11 ஃபேக்டரிய மாத்திரதே லட்சியம் இல்ல. சொந்த கால்ல நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தேவையிலதான் சோறு தின்ன, பெத்தவங்க தேவையிலதான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை இல்லையடா? இருக்குப்பா, பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன்.